இந்த 48 நாட்களா நடந்துட்டு இருந்த அத்திவரதர் வைபவம் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. ஆகஸ்ட் 16 தேதி தான் அத்திவரதரோட மக்கள் தரிசனத்திற்கு கடைசி நாள்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 17 தேதியோட 48 நாள் முடியறதுனால அத்திவரதரை மீண்டும் குளத்துல இறக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 17 அன்னைக்கு அத்திவரதரை குளத்துக்குள்ள வைக்கும் போது மக்கள் யாரும் கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கோவில் உள்ள இருக்க அனந்த சரச குளத்துலதான் அத்திவரதரை அடுத்த 40 வருஷத்துக்கு, அதாவது 2059 வருஷம் வரைக்கும் தண்ணீருக்குள்ள வைக்க போறாங்க. சோஷியல் மீடியால நேத்துல இருந்து அத்திவரதரை வைக்க போற குளத்தோட போட்டோஸ் எல்லாம் வைரலா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குளத்துக்கு நடுவுல ஒரு சின்ன மண்டபத்துக்கு அடியில தான் ஆதிசேஷன் சிலை ஒண்ணு இருக்கு. இந்த ஆதிசேஷன் சிலை பக்கத்துல தான் அத்திவரதரை வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அத்திவரதரை ஒரு வெள்ளி பெட்டியில தான் வைப்பாங்கன்னு ஒரு தகவல் பரவி இருந்துச்சு. ஆனா அத்திவரதர் சிலைய இங்க இருக்கிற தரையில தான் அப்படியே வைக்கப்படுவார்னு சொல்றாங்க. அத்திவரதர் சிலை தண்ணீர் நிரப்பினதும் மிதந்து மேல வராம இருக்க சிலைக்கு மேல நிறைய நாகக்கல் சிலைகளை அடுக்கி வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் தண்ணீர் நிரப்புவாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச போட்டோஸ்ல அத்திவரதர் வைபவம் பத்தி 1979 குறிக்கப்பட்ட கல்வெட்டு மற்றும் அதற்கு முன்னாடி 1850 குறிக்கப்பட்ட கல்வெட்டுகளையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கரண்டா 2019 இப்போ நடந்து முடிஞ்சிருக்க அத்திவரதர் வைபவம் பத்தி ஏதாவது கல்வெட்டுகள்ல குறிக்கப்படுமான்னு தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எது எப்படியோ இதோட 2059 நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் இந்த குளத்துல இருக்க நீரை காலி பண்ணிட்டு அத்திவரதரை மீண்டும் வெளியே கொண்டு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.